முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் எப்போவுமே அமைதியை விரும்புகிற ஒரு மன்னர். அவர் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு எப்போவுமே சண்டைக்கு போக மாட்டார். எல்லாருக்கூடையுமே ரொம்ப அமைதியை தான் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தார். இதனால் அந்த ஊரில் இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இவருடைய நாட்டில் சரி பேருக்குன்னு ஒரு படை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காலார் படை, அப்புறம் குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் படை வீரர்களை வச்சுருந்தார். அவங்க எல்லாருக்கும் டெய்லியும் பயிற்சி கொடுப்பாரு. ஆனால் இது வரைக்கும் யாருமே ஒரே ஒரு போருக்கு கூட போனது கிடையாது. ஏன்னா இந்த மன்னர் எப்போவுமே போரை விரும்ப மாட்டார். இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லா மக்களுமே மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. அப்போது திடீர்னு ஒரு நாள் பக்கத்து நாட்டு மன்னர் ஒருத்தர் இவங்க நாட்டு மேலே படையெடுக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று வருது. உடனே இவருமே நம்பிக்கை இல்லாமல் இவங்க நாட்டோட ஒற்றர்களை போயிட்டு தகவல் சேகரித்து வர சொல்கிறாங்க. அவங்களுமே அந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த தகவலெலாம் சேகரிச்சுட்டு வராங்க. இப்போ அவங்க வந்து மன்னா அந்த தகவல் உண்மை தான், அந்த நாட்டு மன்னர் அவங்க படை எல்லாத்தையுமே திரட்டிக்கிட்டு இருக்காரு, எல்லா படையுமே திரட்டி நம்ம நாட்டு மேலே படையெடுக்க போகிறாரு, இந்த தகவல் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றர்களுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரே ஒரு போருக்கு கூட போகாமல் ரொம்ப அமைதியாக இருந்த அந்த நாடு இப்போ திடீர்னு ஒருத்தர் போர் தொடக்க போகிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடையும் ரொம்ப அதிர்ச்சியோடையும் அவர் இருக்கார். இப்போது இவர் போயிட்டு அந்த படைத்தளபதிக்கிட்ட எல்லா படைகளையுமே தயார் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. இப்போ எல்லா படைகளுமே ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலர் படையாகட்டும், குதிரைப்படையாகட்டும், யானைப்படையாகட்டும், எல்லா படை வீரர்களுமே ரொம்ப மும்முரமாக அந்த போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வீரர்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு போரை கூட சந்தித்தது கிடையாது. இதனால் ஒரு போர்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இதனால் என்னாச்சுன்னா, இந்த போர் வீரர்கள் மத்தியில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மளால் போர் புரிய முடியுமா, அந்த மாதிரி சண்டை போட்டு நம்மளால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இவங்க எல்லார் மனசுக்குள்ளாருமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சந்தேகம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த படை தளபதிக்குமே அதே சந்தேகம்தான். அந்த படை தளபதியோட இந்த மன்னருக்குமே லேசாக ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பயத்தெலாம் வெளியில் காட்டாமல் மன்னர் வந்து எல்லா படை வீரர்களையுமே ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் என்ன தான் இவர் வாய் வார்த்தையால் ஊக்குவிச்சாலுமே எல்லா படை வீரர்களுக்குள்ளாரையும் அந்த சந்தேகம் இருக்கிறது இவருக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க போருக்கு போனாங்கன்னா என்ன தான் சூழ்நிலை சாதகமாக இருந்தால் கூட இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த மன்னர் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு ஜென் குருவை போயிட்டு மீட் பண்ணுறாரு. அவர் சந்தித்து, ஐயா இந்த மாதிரி இப்போ சூழ்நிலை இங்கே சரியில்லை, நம்ம மேலே வந்து பக்கத்து நாட்டு மன்னர் வந்து போர் தொடுக்க போகிறாரு, அதுக்காக நான் வந்து படையெல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்கிற படை வீரர்கள் அந்த போரில் போனால் வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருக்காங்க. இந்த சந்தேகத்தினால இந்த போரில் நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயம் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது, இதை சரி செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குருக்கிட்ட அந்த மன்னர் வந்து கேட்குறாரு. இப்போ எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அந்த சென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்க மன்னா, இதுக்கு ஒரு எளிய தீர்வு ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னா, நீங்கள் உங்கள் படைத்தளபதியோடு போவீங்க பார்த்தீங்களா, போருக்கு போகும்போது போகிற வழியில் இந்த நாட்டுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வத்துக்கிட்ட எல்லோரையும் போய் வழிபட சொல்லுங்கள். எல்லோரும் வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஒரு நாணயத்தை எடுத்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிங்க. அங்கே பேசும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நாணயத்தை நான் வந்து சுண்டி விடுவேன், இந்த நாணயத்தில் நமக்கு வந்து தலை விழுந்தால் கண்டிப்பாக நம்ம போரில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செங்குரு ஒரு நாணயத்தை மன்னர்கிட்ட கொடுத்து விடுறாரு. இப்போ இவர் சொன்னது இவருக்கு இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் போய்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போர் வீரர்களையுமே திரட்டி ஒரு பெரிய படையை உருவாக்கிட்டார். அந்த படையை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த போர்க்களத்தை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ போகிற வழியில் அந்த குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோவில்கிட்ட எல்லா படை வீரர்களையுமே வர சொல்கிறாரு, வந்து இங்கே ஒரு வழிபாடு நடத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அறிவுறுத்துறாரு. இப்போ எல்லா வீரர்களுமே ரொம்ப உன்னிப்பாக அங்கே வந்து எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வழிபட்ட முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மன்னர் எல்லாருக்கிட்டையும் பேச தொடங்குறாரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா,
உங்கள் மனசில், உங்களுடைய ஆள் மனசில் நம்ம வந்து இந்த போரில் வெற்றி பெறுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நாம் இந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக நம்மளுடைய இந்த வெற்றி வாய்ப்பை நம்ம கடவுள்கிட்டே விட்டுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஒரு நாணயம் இருக்குது, இந்த நாணயத்தை எடுத்து நான் மேலே சுண்டி விட போகிறேன். இந்த நாணயம் கீழே விழும்போது தலை விழுந்துச்சுன்னா நம்மளுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. கடவுளே நம்மளுக்கு ஆசீர்வதித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட முன்னிலையிலுமே அந்த நாணயத்தை மேலே சுண்டி விடுறாரு. இப்போ எல்லா போர் வீரர்களுமே அந்த நாணயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நாணயம் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து விழுது. எல்லோரும் ரொம்ப உன்னிப்பாக என்ன விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இப்போ எல்லாருடைய ஐயத்தையுமே போக்குற அளவுக்கு அந்த நாணயத்தில் தலை விழுந்திருக்கு. இதை பார்த்த உடனே எல்லா போர்வீரர்களுக்குமே ஒரே உத்வேகம், எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, ரொம்ப ஆரவாரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வேகத்தோட மன்னர் எல்லா படை வீரர்களுமே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க ரொம்ப அருமையாக போர் புரிகிறாங்க. இவர் நினச்சது போலவே அந்த போரில் இவர் வெற்றி பெற்றார். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாருமே நாடு திரும்பிடுறாங்க. இப்படியே ஒரு சில வருடங்கள் போய்கிட்டு இருக்கு. இவர் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் அரசவையில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அமைச்சரெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த நாட்டோட தலைமை மந்திரி மன்னர்கிட்ட வந்து பேசுகிறாரு. மன்னா, இப்போ இருக்கிற நிலைமை வந்து எனக்கு சரியாக படலை. நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே நம்ம நாட்டோட தலைவிதியை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று அவர் சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா மன்னர் வந்து அந்த மந்திரிக்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ வந்து தலைவிதியை மாற்ற முடியாது நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த தலைவிதியை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டோம். உனக்கு ஞாபகம் இருக்கும், 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் வந்துச்சு, அதில் யாருமே வெற்றி பெற மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. அப்போ மந்திரி சொல்கிறாரு, ஆமாம்ண்ணா எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ கூட நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போனோம், அங்கே வந்து நீங்கள் ஒரு நாணயத்தை சுண்டி விட்டீங்க, அதில் தலை விழுந்த உடனே எல்லோரும் நம்பிக்கையோடு போர் புரிஞ்சாங்க, நாம் அதில் வெற்றியும் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ மன்னர் அந்த நாணயத்தை எடுத்து அந்த மந்திரிக்கிட்ட காட்டுறாரு. அந்த மந்திரி அந்த நாணயத்தை வாங்கி பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. அது என்னென்னா, அந்த நாணயத்தில் 2 பக்கங்களிலுமே தலை தான் இருந்துச்சு. இப்போ மன்னர் கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள் மந்திரி, நம்முடைய தலைவிதியை மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மந்திரிக்கு அப்போ தான் புரியுது, சரியானபடி முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் யார் வேணாலும் அவங்களுடைய தலைவிதியை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி முயற்சி இல்லாத மனிதர்கள் தான் அவங்களுடைய பாரத்தை தலைவிதி மேலே போட்டுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல பேர் வந்து அவங்களுடைய தோல்விக்கும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்குமே தலைவிதியை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அவங்களுடைய முயலாமை தான். அவங்க சரியானபடி முயற்சி எடுக்காத ஒரே காரணத்தினால தான் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்கள விட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மனிதர்கள் தினம் தினம் முயற்சி பண்ணி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாளருமே மாறியிருக்காங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் தலைவிதி அப்புறம் கெட்ட நேரம் இந்த மாதிரி பலவிதமான காரணங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையை பின்னுக்கு தள்ளிக்கிட்டே இருக்காதிங்க. அது எல்லாத்தையுமே தூக்கி தூர எறிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அந்த பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.